வீரனுக்கு வந்ததே இல்லை. அதெல்லாம் யாரும் பெருசு இல்லைங்க, அதுக்கும் சமமே கிடையாது. சரி, ஓகே. திரு சுப்ரத்தனம், திரு பொங்கலூர் மணிகண்டன் சொல்லக்கூடிய காரணங்கள் ஏற்புடையா, திரு ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் ஒரு ஒரு பெரிய ஒரு நிகழ்வை ஒரு திட்டத்தை உருவாக்கி அங்கே வரவிடாம தடுக்கிறதற்கான ஒரு வேலை நடக்குது, அதற்காக திரு எடப்பாடி பழனிசாமி தவிர்த்திருக்கிறார், ஒரு நல்ல நோக்கம் தான் இது அப்படின்னு எப்படி பாக்குறீங்க? வணக்கம் திரு நண்பர் பொங்கலூர் பழனிசாமி அவர்கள் வழக்கு மணிகண்டன் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை அவர் மனம் போன போக்கில் சொல் பொங்கலூர் மணிகண்டன் சாரி மணிகண்டன் திரு பொங்கலூர் நண்பர் பொங்கலூர் மணிகண்டன் வழக்கம் போல் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை தன் மனம் போன போக்கில் வீசி சென்று இருக்கிறார். என்னுடைய இந்த பதிலுக்கு உங்களுடைய கேள்விக்கு நான் பதிலளிவுக்கு முன்னால் எனக்கு முன்னால் பேசிய மூத்த பத்திரிகையாளர் ஷாம் அவர்களை பாராட்டி ஆக வேண்டும். அவர் 1000 பக்கங்கள் கொண்ட புத்தகம் எழுதினாரா அல்லது பிஹெச்டிக்கு டிசி சப்மிட் பண்ணாரா என்று சிந்திக்கக்கூடிய வகையில் ஒரு அற்புதமான தகவல்களை தெய்வீக திருமகன் தேவரையாவை பற்றி இங்கே தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான நாங்கள்லாம் அறியாத தகவல்களை சொன்னதற்காக முதற்கண் அவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே பொங்கலூர் மணிகண்டன் பேசுகிற பொழுது நீங்கள் அழகாக கோடிட்டு காட்டினில் குறுக்கீடு செய்தீர்கள். ஜாதி 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 என்கிற வார்த்தையை அடிக்கடி அவர் பயன்படுத்தியது உள்ளபடியே ஒரு துரதிர்ஷ்டமான விஷயம், வேதனைக்குரிய ஒரு விஷயம். அருமையண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் 1996 ஆண்டு பெரியகுளம் நகர்மன்ற தலைவரான நாளிலிருந்து தேவன் ஜெயந்திக்கு சென்று வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். 2001 ஆண்டு இளைஞர் புரட்சி தலைவர் அம்மாவுடைய தலைமையில் வருவாய்த்துறை அமைச்சராகவும் பிறகு முதலமைச்சராகவும் புரட்சி தலைவர் அம்மா மறைகிற வரைக்கும் அல்லது இன்று வரைக்கும் தேவர் ஜெயந்திக்கில் அவர் சென்று அஞ்சலி செலுத்துவதை தன்னுடைய தார்மீக கடமைகள் ஒன்றாக கொண்டிருக்கிறார். ஒரு தலைவர் உங்களுக்கு ஒரு தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் பங்கேற்கல, திரு ஓ பன்னீர்செல்வமும் பங்கேற்கல. தேசியம் ஒரு நான் அதை திருத்திக் கொள்கிறேன், தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று வாழ்ந்த ஒரு மாபெரும் தேசிய தலைவர், விடுதலை போராட்ட வீரர் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய இந்திய தேசிய ராணுவத்தில் தமிழ்நாட்டிற்கு தலைமையேற்று வீரத்தை வெளிப்படுத்தி வெள்ளையினை விரட்டுவதற்கு 12 காலம் சிறை சென்ற ஒரு ஒரு மாபெரும் தலைவரை, சுதந்திர போராட்ட தலைவரை ஒரு சிறிய வட்டத்தில் ஜாதி என்ற அடிப்படையில் அவரை உட்படுத்துவது உள்ளபடியே வேதனை தரக்கூடிய அப்படி பண்றாருடைய வாழ்க்கை வரலாறுகளை கடந்து அவருடைய குரு பூஜையை முன் வச்சு அவரை ஒட்டி அவரை சுத்தி அதிமுக இருக்கிற இரு தலைவர்களும் அரசியல் செய்கிறார்களா அப்படிங்கிற ஒரு பார்வை தான் இங்க முன்வைக்கப்படுது. அதற்கான ஒரு பதில் தான் எதிர்பார்க்கிறேன். அதாவது அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தேவர் குரு பூஜையில் கலந்து கொள்ளவில்லை, கலந்து கொள்வோர் பட்டியல் என்று ஒரு பட்டியலை வெளியிட்டிருக்கிறார். அந்த பட்டியலை பார்த்தால் உள்ளபடிய துரதிருஷ்டவசமானது. அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் முன்னாள் அமைச்சர் அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களில் ஆரம்பித்து திரு நத்தவ சுநாதன் என்று சொல்லி கடைசி பெயர் வரை தேவர் சமுதாயத்தைச் சேர்ந்த எங்கள் கழக தோழர்களை மட்டும் அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவார்கள் என அறிவித்திருக்கிறார். ஆனால் இன்றைய தினம் ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள், நான் தேவேந்திர குல வேளாண் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பாக்குறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல, ஏன் அவங்க அதிமுகவினரா உங்களால பார்க்க முடியல? அப்படி கிடையாது. அவர்கள் வந்து இன்றைக்கு தனியணியாக செயல்படுகிறத்தில் அவர்களுடைய நோக்கம் அவர்களுடைய எப்படி பார்வை என்ன என்பது நாம் புரிந்து கொள்ள. ஆனால் இன்றைக்கு வெளியிட்ட அறிக்கையில் அருமென்னன் ஓபிஎஸ் அவர்களுடைய தலைமையில் பங்கு பெறுவர் என்று மனோஜ் பாண்டியன் இருக்கிறார், ஏசிடி பிரபாகரன் இருக்கிறார், கோபா கிருஷ்ணன் இருக்கிறார், நான் இருக்கிறேன், வெல்லமண்டி நடராஜன் இருக்கிறார். இப்படி கழகத்தினுடைய முன்வரிசை தோழர்கள் அனைத்து மாவட்ட செயலாளர்கள் என்று பொதுப்படையாக சொல்லியிருக்கிறாரே தவிர ஒரு ஜாதிய வட்டத்திற்குள் அவர் அதை அடைக்கவில்லை. அந்த நோக்கத்தை உயரிய நோக்கத்தோடு தான் பொதுநல நோக்கத்தோடு ஏன் திரு இமானுவேல் சேகரன் அவர்களுடைய நினைவு தினத்திற்கு பிறந்த தினத்துக்கு ஒவ்வொரு ஆண்டு வாழ்த்து சொல்லுவார் அண்ணன் ஓபிஎஸ், வீடியோ மூலம் வீடியோ மெசேஜும் அனுப்பக்கூடியவர் அண்ணன் ஓபிஎஸ். எனவே வந்து ஒரு அம்மாவிடம் பயிற்சி பெற்ற அவர் நிச்சயமாக ஒரு ஜாதிய கண்ணோட்டத்தில் அவரை அடைக்க அந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவர் என்பதற்காக ஜாதி சாயத்தை அருள் அவர் மேல் பூச வேண்டாம். நான் எடப்பாடியார் அவர்களுக்கு சொல்லிக் கொள்வேன், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதல் வாழ்ந்த காலம் எல்லாம் குறிப்பிட்ட ஒரு சில தவிர்க்க முடியாத ஓரிரு ஆண்டுகளை தவிர ஆண்டுதோறும்
தேவர் ஜெயந்திக்கு பசுமொன் சென்று தேவரையாவுக்கு அஞ்சலி செலுத்துவதை தன்னுடைய தார்மீக கடமையாக கொண்டிருந்தார். அதன் வெளிப்பாடு அவர் அஞ்சலி செலுத்த விடாம, மரியாதை செலுத்த விடாம அங்க ஒரு சின்ன ஒரு சலசலப்பு இல்ல அங்க ஒரு பரபரப்பான ஒரு சூழல் உருவாகுதுன்னா அப்ப திரு எடப்பாடி பழனிசாமி ஏங்க போறாரு? அப்ப திரு எடப்பாடி பழனிசாமி போக விடாத சூழலை ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் அங்க உருவாக்குறாங்களா? அதனாலதான் இவர் போக முடியலையா? அங்கே திரு அங்கே பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா இஸ் பீங் கன்சிடர்ட் அஸ் எ டெமி காட். அவரை இறைவனுக்கு நிகராக வைத்து பார்க்கிறார்கள். இன்றைக்கு அந்த திருத்தலத்தில் கும்பாபிஷேகம் நடந்தது. அங்கே போன இடத்தில் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதை விட்டு, அவருக்கு வணக்கம் செலுத்துவதை விட்டு, தனிநபரை வாழ்த்தி கோஷம் போட்டதன் விளைவாகத்தான் நீங்கள் நன்றாக டிவியை பாருங்கள், அது விசுவலிசை பாருங்கள், வெளியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தான் கோஷமிட்டார்களே தவிர ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் என்று யாருமே இன்றைக்கு அங்கு செல்லவில்லை. நாங்கள் 30ஆம் தேதி அண்ணன் தலைமையில் மகளிர் குழுமி செல்வதாகத்தான் எங்களுடைய திட்டம். எனவே இந்த பொதுமக்கள் அதற்கு எங்கே, அருமை நண்பர் உதயகுமார் அவர்கள் எங்கு சென்றாலும் தன்னை முன்னிலைப்படுத்துவதற்கு என்ன வழி, ஒரு பரபரப்பை உருவாக்குவதற்கு என்ன வழி? கல்யாண வீடு என்றால் மாப்பிள்ளையாக இருக்க வேண்டும், இறந்த வீடு என்றால் பிணமாக. இப்படி ஒரு மனப்பக்குவத்தை படைத்தவர் தேவையில்லாமல் அவர் அதை அடக்கி இருக்க வேண்டும். முதல் வார்த்தையிலே ஐயாவை பத்தி கோஷம் போடுங்க, தேவரையாவை பத்தி கோஷம் போடுங்க என்று சொல்லிட்டால் பிரச்சனை வந்திருக்காது. அவர் சம்மந்தம் இல்லாமல் வம்புக்கு அருமை என்ன, எடப்பாடி அவர்களையும் அங்கே வம்புக்கு இழுத்து விட்டு வேடிக்கை பார்த்து இன்றைக்கு தேவையில்லாத குழப்பத்தை உருவாக்கியிருக்கார். நான் ஒரே ஒரு கருத்தை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். மதுரை சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் இன்றைக்கு திண்டுக்கல் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் தேவர் தங்க கலசத்தை எங்களிடம்தான் ஒப்படைக்க வேண்டும் என சொல்லி மிக திட்டமிட்டு, அதாவது புத்திசாலித்தனமாக செய்வதைப் போல பேங்கிங்கும் பேங்க் ஆஃப் இந்தியாவையும் தேவர் அறக்கட்டளையுடைய நிர்வாகிகளை மட்டும் பெட்டிஷனராக சேர்த்து ரிட் ஆஃப் மேண்டமஸ் என்ற ஒரு மனுவை, உரிமை கோரக்கூடிய மனுவை அங்கே தாக்கல் செய்திருந்தார். எங்களை சேர்க்கவில்லை, நியாயத்திற்கு எங்களையும் சேர்த்திருக்க வேண்டும். தகவல் தெரிந்தவுடன் மறுநாளே அந்த வழக்கு தீபாவளிக்கு முன்னர் மதுரை உயர்நீதிமன்ற கிளைக்கு வந்த பொழுது நானும் வழக்கறிஞர் என்ற முறையில் முன்னாள் அரசு தலைமை கூடுதல் வழக்கறிஞர் மரியாதைக்குரிய ஐயா சீனியர் கவுன்சில் செல்லப்பாண்டியன் அவர்களுடன் இணைந்து நாங்கள் இந்த வழக்கில் இம்ப்ளீட் செய்ய விரும்புகிறோம் என சொன்னோம். அவர்கள் சென்னையிலிருந்து அரசு தலைமை வழக்கறிஞர் முன்னாள் தலைமை வழக்கறிஞர் திரு விஜயநாராயணன் வந்து 1 மணி நேரம் 20 நிமிஷம் வாதாடினார்கள். நாங்கள் அவர்கள் வழக்கை முடிக்க போற நேரத்தில் ஏமாற்றி பெறலாம் என்று எண்ணிய நேரத்தில் நான் தான் அங்கே கோர்ட் வழக்கப்படி சீனியர் கவுன்சில் ஆஜராக வேண்டும் என்றால் மென்ஷன் செய்வது ஜூனியர் வக்கீலாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நான் தான் எழுந்து வி ஹவ் காட் அப்ஜெக்ஷன், வி வுட் லைக் டு இம்ப்ளீட் அவர் செல்ஃப் என்று மாண்புமிகு நீதிபதி திருமதி சுப்பராயன் அவர்களை பார்த்து நாங்கள் தெரிவித்த பிறகு அப்பொழுது கூட நாங்கள் சொன்னோம், எங்களுக்கு கழகத்தின் பொருளாளர் அண்ணன் ஓபிஎஸ் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. அதே நேரத்தில் எங்களுக்குள்ள உள்கட்சி சென்றால் ஆண்டுதோறும் சிறப்புடன் நடைபெறக்கூடிய தேவர் ஜெயந்தி எந்த பாதிப்புக்கு ஆகிவிடக்கூடாது, வழக்கமான உற்சாகத்தோடு நடைபெற வேண்டும். 2017ஆம் ஆண்டு நடைமுறையை பின்பற்றி இது மாவட்ட நிர்வாகத்திடம் வழங்குவதற்கு நாங்கள் சம்பந்தம் என்று சொன்ன பிறகு அந்த வாதத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. முண்டானால் நடந்த தீர்ப்பிலும் அவர்கள் எங்களுக்கே வேண்டும் என்று கேட்டார்கள். எங்களுக்கு கொடுங்கள், இல்லை என்று மாவட்ட நிர்வாகத்திடம் கொடுங்கள் என்று கேட்டதை மரியாதைக்குரிய நீதியரசர் பவானி சுப்பராயன் அவர்கள் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு மாவட்ட நிர்வாகத்தில் வழங்கி இருக்கிறார் என்றால் நிகழ்ச்சி அமைதியாக சிறப்பாக கீர்த்தியோடு நடைபெற வேண்டும் என்பதுதான் எங்கள் தலைவர் ஓபிஎஸ் நிலைப்பாடு. அது நீதிமன்ற உத்தரவால் நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் எங்களுக்கு மகிழ்ச்சி. அதை கிளைம் பண்ணிக்கிறீங்க, இன்னைக்கு திரு ஆர் பி உதயகுமாரும் அதை கிளைம் பண்ணிக்கிறாரு. எங்களாலதான் இப்படி டிஆர்ஓ டையாவது போய் தங்க கவசம் தேவருக்கு அணிவிக்கப்பட்டதுன்னு சரி தொடர்ந்து பேசலாம். திரு வெண்மதி நாங்க தானே சொன்னோம். சரி ஓகே எல்லாருமே